BA6 லேட்டஸ்ட் மாடல் வண்டி இது. எல்லாமே லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ எல்லாமே பண்ணியிருக்கு. முன்னாடி நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் போலீஸ் லைட்டு, ஃப்ரண்ட் மல்டிஆக்சல் மிரர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஹெட்லைட்டை சுற்றி எல்இடி லைட் நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கியரில் வந்து தூக்கி வரப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் ஃப்ரெண்டு கீழ் தூக்கி வர்ற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரெண்டில் பம்பர் குள்ளியுமே எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருக்கு, நியான் லைட்டு. அதே மாதிரி சைடு பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்ட் ஒர்க் தான் இது கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இதில் வீல் கப்பை வந்து நம்ம லேட்டஸ்ட் மாடல் வீல் கப்பு, அதில் கோன் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி டாப் கிளாஸில் ஃபுல்லாக எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருக்கு. மேலே டாப் லக்கேஜ் கேரியரு, லக்கேஜ் கேரியர் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபுல் லென்த் பண்ணி கொடுத்துருக்கோம், லாங்காக இருக்கும் வால்வோ பஸ் மாதிரி. அதே மாதிரி மேலே பார்த்துட்டீங்கன்னா அந்த சன் வைசர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. அதில் கேரியருடைய வைசர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. கோச்சில் இருக்க மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வண்டியில் B6 ஃப்ரண்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்கு, ரியர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இதில் இதில் உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆர்ட் ஒர்க்கு தான். இதில் எதுவுமே ஸ்டிக்கரிங்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லி ஆர்ட் தான் அது. ரியர் SS பம்பர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் லைட்டு, இப்போ வந்திருக்க நியூ மாடல் லைட் பண்ணி கொடுத்துருக்கு, டேஞ்சர் லைட் ஃபுல்லாகவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பரில் வந்து அந்த ஒரிஜினல் சென்சார் வரும், அந்த சென்சாரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி பேக் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் பிக்சல் எல்இடி லைட்டில் ஓடுறது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ரியர் டிக்கி வந்து மேலே போகிறது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வண்டிக்கு டிக்கி வந்து பெரிய லார்ஜ் டிக்கி பண்ணி கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே தகடு போட்டு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ரியர் 5 சீட்டும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃப்ரேமில் உட்கார வச்சுருக்கோம். ஊர்லேயே ஒரு லைட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு டிக்கிக்குள்ளே. எப்பா அது கீழே இருக்குடுப்பா. புது சாகசர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு 10-15 தடவை தூக்கி இறக்கிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடுது. அதே மாதிரி பாடியை சுற்றி எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பாடியில் வர ஒரிஜினல் லைட்டு அப்படியே அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. அது பேர் கோச் லைட்னு சொல்லுவோம். அந்த கோச் லைட் பண்ணி கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி இதில் வர ஒரிஜினல் டோர் இதில் ஆ வச்சுருக்கோம். அதில் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. இதே படி பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. நம்ம கோச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அதில் வர ஒரிஜினல் ஹேண்ட் பிரேக் அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைவர் சீட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சீட்டே இதில் ஆக வச்சிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. மற்ற அதே மாதிரி டேஸ் போர்டு பார்த்துட்டீங்கன்னா உள்ள எல்லா டீப் லைனு மெக்கானிசம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கிளச்சு, பிரேக்கு, பூஸ்ட்டு, ஸ்டேரிங்குடைய மெத்தட் எல்லாமே ஒரிஜினல் அட்டியாக தான் வருது. அதே மாதிரி ஸ்டேரிங்லேயும் ஹார்ன் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஹார்ன் அடிக்கே மேலே பக்காவா இருக்கு. இந்த கீர்ல இறக்கி விடுங்க. சும்மா அப்படியே அமுக்குங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி 3-step படி போட்டு கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாக உட்டன் மேட் போட்டு கொடுத்துருக்கோம். பிளாட்ஃபார்ம் பீடிங் பார்த்தீங்கன்னா 2-inch பீடிங் மாதிரி பீடிங், பெரிய பீடிங் போட்டு கொடுத்துருக்கு. ஃபுல்லாக SS பியூர் SS பாலிஷ் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம் படி ஃபுல்லாக.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்வோ டேஸ்ட் போர்டு பாத்துட்டீங்கன்னா ஸ்மார்ட் கியர் இது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. ஃபுல்லா லெதர் ரெக்ஷன்லயே எல்லாமே பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் டேஸ்ட் போர்டு ஃபுல்லாவே. டேஸ்ட் போர்டில் அந்த ஒரிஜினல் என்ன வருதோ அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மாறாம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பிரேக்கல் ஊத்துற மூடியில இருந்து மீட்டர் ஒரிஜினல் மீட்டர்ல இருந்து இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்கும். பார்க்க அந்த ஒரு குவாலிட்டி ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா இருக்கும். உள்ள ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல உள்ள டிவி பாத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகிறதுக்காக ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு இது பண்ணி விடுங்க. கேமராவா தெரியட்டும். இப்ப ரிவர்ஸ் கியர் போட்டோம் ஆட்டோமேட்டிக்காவே இதுல வந்துடும். பாத்தீங்கன்னா நம்ம கார் மாதிரி கண்ட்ரோல் ஃபுல்லாவே பக்காவா இருக்கும். ரியர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் கவரேஜ் ஆயிரும். மீட்டர் பண்ணிருங்க. அதே ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் டாப் டிரைவருக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ல உள்ள இன்னர் வந்து கேபின்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். கேபின்டர் பின்னாடி சாமி படம் அஞ்சு சாமி படம் போட்டு கொடுத்துருக்கு. இதுவும் பியூர் எஸ்எஸ் இது பாலிஷ் ஃபுல் பாலிஷ் பண்ணி பாலிஷ் சீட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். லைஃப் டைம் இந்த பாலிஷ் குறையவே குறையாது. ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டியூப் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவருக்கு ஒரு கோச் ஃபேன் மாட்டி கொடுத்துருக்கு. ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ணி கொடுத்துருக்கோம். யாமேற்கு பயமே இந்த டிராவல்ஸ் நேம் பரமக்குடி வண்டி. இது டிரைவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பர்த் வருது. உட்காருங்க சீட்ல உட்காருங்க. ஃப்ரண்ட் சீட்ல உட்காருங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கு. இருபத்தொரு சீட் போட்டு கொடுத்துருக்கோம். நல்லா ஃப்ரீயா இருக்கு டோட்டலாவே. இது லேட்டஸ்ட் ரெக்ஷன் இது பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜேபிஎல். காட்ராக் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதுல உள்ள ஒரிஜினல் காட்ராக் எடுத்து போட்டாச்சு. இதுலயே நாலு ஜேபிஎல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன். இதுல மூணு கிளாஸ் டப் வருது. மேலே வர ஃப்ரண்ட் டாப்பை பாத்துட்டீங்கன்னா மூணு கிளாஸ் டப் வருது. இதுல ஒன்னு ரெண்டு மூணு கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு. இதுல தரமா இருக்கு, செமையா இருக்கு. அதே மாதிரி உள்ள பிடிச்சி நடக்கிறதுக்கு வந்து லேண்டாப் பெரிய லேண்டாப்பை போட்டு கொடுத்துருக்கோம். ரெண்டு பக்கெட்டுமே வந்துடும். அதே மாதிரி ஹார்ட் ராக் நல்ல பெரிய ஹார்ட் ராக். இது லக்கேஜ் நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி உள்ள பால் லைட்டு ரெண்டு வாய்ஸ் ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துருக்கு. ரெண்டு வந்து 40 இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி பண்ணி கொடுத்துருக்கு. கீழே ஒரு டிரைவர் பின்னாடி வந்து ஒரு ஸ்லைடிங் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்ஜின் பானட் பின்னாடி ரியர்ல பாத்தீங்கன்னா பானட் கியர் பாக்ஸ் வேலை ஆகுறதுக்காக அது கழட்டுறதுக்காக ஒரு மூடி போட்டு கொடுத்துருக்கு. ஒரிஜினல் வர எல்லா மெத்தடுமே இதுல பண்ணி கொடுத்துருக்கோம். நாளைக்கு கம்பெனி ஒர்க் வந்து ஈஸியா பாக்குறதுக்கு. இது இப்ப இந்த சீட் வந்து பாண்டியன் கோச்சியுடைய ஓன் டிசைன் ஓன் மாடல். இது உடன் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடுலயுமே உடன் மேட் தான் ஒட்டி கொடுத்துருக்கோம். உள்ள செரி ஆம்பு டிவிடி இன்வெர்டர் இந்த மாதிரி செரியோடி ஐட்டம் தான் ஃபுல்லாக எல்லாமே. அது ஒரு கார் செட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். கார் செட்னா எஃப்எம் செட். இது இதுலேயே புல்டூத் எல்லாமே கனெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி பேசிக்ஸ் வந்து ரெண்டாவது வண்டி ஃப்ரண்ட் ஓர் பண்ணியிருக்கோம். இது வேறு லெவலில் இருக்குது.
டேய்